الحمد لله الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد قال الله تعالى في القرآن العظيم والله يريد أن يتوب عليكم صدق الله العظيم. புகழ் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அருட்குடையாய் வந்த எம்பெருமானார் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எவ்வாறு வாழ கண்டார்களோ அவ்வாறே வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாட்கள் மீதும் தாபியின்கள் தபது தாபியின்கள் நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நான் முன்பு ஓதி காட்டிய வசனம் அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகின்றான் என்று நான்காவது அத்தியாயத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான் இறைவனுடைய கருணை பார்வையை நம் மீது திருப்ப விரும்புகின்றான் கருணை பார்வையை அல்ல இந்த அல்குரானிலே இறைவன் தன்னுடைய பெயராக அல் வதூத் என்று சொல்கின்றான் நேசிப்பவன் என்று தன்னை அடையாளப்படுத்துகின்றான் நேசிப்பு என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை பெரியவர்கள் சொல்கின்றார்கள் அதிகம் நேசிப்பவன் இரக்கமும் அன்பும் கலந்த நேசம் உடையவன் என்று என்பதாக அதனுடைய விளக்கத்தை தருகின்றார் ஆக அன்பும் இரக்கமும் இங்கே இரண்டு புதிய சொற்கள் இடம்பெறுகின்றது அன்பும் இரக்கமும் ஒரு உள்ளம் சார்ந்து வரக்கூடியதாக நம்மால் உணர முடிகின்றது பார்க்க முடிகின்றது உதாரணத்திற்காக ஒருவர் ஏழ்மையாக இருக்கின்றார் அவருடைய ஏழ்மையை நாம் பார்க்கும் பொழுது இறக்கப்படுகின்றோம் அவர் மீது அன்பு செலுத்துகின்றோம் ஆனால் அவரை முன்னேற்ற வேண்டும் என்று அவரை கைப்பிடித்து அழைத்து செல்வதுதான் நேசத்திற்குரிய விஷயமாக நாம் பார்க்க முடிகின்றது ஆக அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்ற வார்த்தை அல்லாஹ் அவனை அல் வது என்று சொல்கின்றான் நேசிப்பவன் என்று சொல்லும் பொழுது அவன் இறையடியார்களை தன்னோடு தன்னை தன்னை நோக்கி வரக்கூடியவர்களாக அவன் அடையாளப்படுத்துகின்றான் எம்பெருமான சுழல்லாக வலிவு செல்லும் அவர்கள் ஒரு முறை மெஹராஜனுடைய பயணத்தின் பொழுது பார்க்கும் இடமெல்லாம் வானவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பதை எம்பெருமானா செலதாக வலிவு செல்லும் அவர்கள் பார்க்கின்றார்கள் இவ்வளவு வானவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வானவர்களை கூட இறைவன் நான் வானவர்களை நேசிக்கின்றேன் என்று சொல்ல சொல்லவில்லை மாறாக மனிதர்களை இறைவனுடைய படைப்புகளில் மனிதர்களை இறைவன் நேசிக்கின்றான் என்று சொல்கின்றனர் அன்பானவர்களே இறைவன் தன்னுடைய நேசத்தை எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால் இறைவன் ஒரு இறையடியானை நேசிக்கின் நேசிப்பதாக இருந்தால் இறைவன் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலேசல்லம் அவர்களை அழைத்து இன்னாரை நான் நேசிக்கின்றேன் என்று காண்பித்துக் கொடுப்பானான் உடனே ஜிப்ரில் அலிசல்லம் அவர்கள் ஏனைய வானவர்கள் அனைவரையும் அழைத்து இறைவன் இவரை நேசிக்கின்றான் நீங்கள் இவரை நேசியுங்கள் என்று சொல்லு சொல்லுவதோடு அல்லாமல் உடனே அவரை நேசிப்பவர்கள் பிறகு அவர்கள் பூமியில் அங்கீகாரம் அளிக்கப்படுகின்றது என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிசை நம்மால் பார்க்க முடிகின்றது இறைவன் மனிதர்களை நேசிக்கின்றான் என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களான மலக்குகளும் அந்த இறை அடியானை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் பொதுவாக மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் செல்வம் அனைத்தும் இருந்தாலும் கூட அந்த நேசிப்பவர்களை தேடி அலையக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு ஒரு நல்ல மகனுக்கு நல்ல குழந்தைக்கு பெற்றோர்கள் அவருக்கு அவனுக்கான அந்த நேசத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு கணவன் சரியான முறையிலே மனைவியை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை பாலாகி விடுவதை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறே மனைவி கணவன் மீது நேசம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய இல்லம் விடுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படி மனிதனுடைய கடைசி தேடல் இந்த நேசத்தில் வந்து அடைகின்றது யார் தன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களே அவர்களிடமே மனிதன் அவன் சரணடைகின்றான் இறைவனும் இதைத்தான் சொல்கின்றார்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக விரைவில் கருணைமிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களில் அன்பை தோற்றுவிப்பான் என்று பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஆறாவது வசனத்திலே இறைவன் இப்படி சொல்கின்றான் இறைவன் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிபவர்களுக்கு அவர்களுக்கு விரைவில் கருணைமிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களில் அன்பை தோற்றுவிப்பான் ஒரு இறையடியான் இறைவனுடைய நேசம் பெற்ற இறையடியான் அவன் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிந்தான் என்று சொன்னால் மக்கள் அவன் சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்காக நேசமுடையவர்களாக மாறுவான் என்று இதை மாற்றுவான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான் அது மாத்திரமல்ல இறைவன் யாரை அதிகம் நேசிக்கின்றான் என்று சொன்னால் இன்னல்லாக யுஹிபுத் யூஹிபுல் திண்ணமாக அல்லா தீமையில் இருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே இறைவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது தீமையில் இருந்து விலகி வாழ்பவர்கள் எம்பெருமான சுழல்லா செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ரமலான் ஒரு நோன்பு ஒரு கேடயம் என்று சொல்கின்றார் தீமையில் இருந்து மனிதர்களை தடுக்குகின்றது என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட மாதத்திலே நாம் இருக்கின்றோம் தீமையில் இருந்து தடுத்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி இந்த மாதத்திலே நாம் அடைய இருக்கின்றோம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சியைத்தான் இறைவன் நேசிக்கின்றான் இந்த தீமையிலிருந்து விலகி வாழ்பவர்களை இறைவன் நேசிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு தூய்மையானவர்களை இறைவன் நேசிக்கின்றான் இந்த ரமலான் நம்மை தூய்மையானவர்களாக மாற்றுகின்றது தீய எண்ணங்களில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது உடல் ரீதியாகவும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது உணவு கட்டுப்பாடின் மூலமாக நம்முடைய உடலும் தூய்மையாகின்றது இறை வணக்கத்தின் மூலமாக நம்முடைய உள்ளமும் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அவர்களை இறைவன் நேசிக்கின்றான் என்று சொல்கின்றான் அடுத்ததாக இன்னாக யுஹிப்புல் மோசினீன் என்று சொல்கின்றான் எஹசானுடைய எண்ணம் கொண்டு இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லது நான் இறைவனை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களும் மோசீன்களாக மோசீன்களையும் இறைவன் நேசிக்கின்றான் என்று இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான் அடுத்த இறைநேசர்களாக இன்னல்லாக யுஹிபுல் முத்தக்கீன் என்று சொல்கின்றான் தின்னமாக அல்லாஹ் இரையச்சமுடையவர்களை நேசிக்கின்றான் என்று சொல்கின்றான் இந்த நோன்பு இரையச்சமுடையவர்களாக நம்மை பயிற்றுவிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய உந்து சக்தியாக நம்மை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த நோன்பு இறையற்ற முடையவர்களாக ஆக்குகின்றதே இந்த இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அன்பானவர்களே அடுத்ததாக திருக்குறானிலே இன்னல்லாக யுஹிபுல் முக்சினாக யூஹிபுல் முக்சுதீன் என்று சொல்கின்றான் தின்னமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் அநீதியின் பக்கம் செல்லாமல் நீதியின் பக்கம் நம்மை செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் எந்த நேரத்திலும் நீதி தவறாமை என்பது மிக முக்கியமான ஒரு சான்றாக இந்த மார்க்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றது பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு இதை சாட்சியாக சொல்கின்றது உமர் அலிவா அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது இந்த நீதியின் பக்கம் நீதி செலுத்தியதால் மாத்திரமே இந்த இறைமாக்கம் இறைமார்க்கம் மேலோங்கியதை நம்மால் பார்க்க முடிகின்றது உணர முடிகின்றது அப்படிப்பட்ட நீதியாளர்களை இறைவன் நேசிக்கின்றான் அடுத்ததாக சொல்கின்றான் வல்லாஹு யுஹிப்பு யுஹிப்பு சாபிரீன் என்று சொல்கின்றான் நிலைகுலையாத பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை பொறுமையை கையாளுவது என்பது இந்த ரமலானிலே இந்த நோன்பு நோட்பிருப்பவர்களுக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும் பொதுவாக பட்டினி கிடக்கும் பொழுது நம்முடைய கோபங்கள் அதிகமாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் கோபம் என்பது உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அந்த தாகத்தோடு நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடும் பொழுது சட்டென்று ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அந்த கோபம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் ஆனால் இந்த நோன்பு நம்மை பொறுமையாளர்களாக மாற்றுகின்றது பொறுமையினுடைய எல்லை சகாபாட்களுடைய பல வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அவர்களுடைய பொறுமையினுடைய எல்லையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இறைவன் சொன்ன அந்த பொறுமையாளர்கள் சுவாபிரீன்கள் இறைவன் சொன்ன அந்த பொறுமையாளர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கின்றதாக பொறுமையாளர்களை இறைவன் நேசிக்கின்றான் ஒன்று யோசித்து பாருங்கள் இவ்வளவு இறைவன் பட்டியலிட்டே கொ சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே இன்னாரை இன்னாரை நான் நேசிக்கின்றேன் என்று இவ்வளவு தூரம் இறைவன் இந்த நேசனையா இந்த இறையடியார்களை நேசிப்பதனுடைய வெளிப்பாடாக பெருமானா சுல்லல்லா வலைவுசுலம் அவர்கள் ஒரு அதிசயல சொல்வார்கள் அதாவது இறைவன் உங்களை ஒரு ஒரு அடியானை நேசிக்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு யார் பகைவரோ அவரை இறைவனும் பகைவராக்கிக் கொள்கின்றான் யார் ஒரு இறை அடியானுக்கு பகைவராக இருக்கின்றாரோ அவரை அவரு அவர் இறைவனுக்கும் பகைவரானவர் அது மாத்திரமல்ல இறைவன் அவருக்கு எதிராக போர் தொடுக்கவும் தயாராகுகின்றான் என்று போர் பிரகடனம் செய்கின்றான் என்றும் பெருமானா சுலல்லா உலீசுலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அன்பானவர்களே இறை நேசத்திற்குள்ளானவர்கள் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இறைவன் அவனுக்கு ஏற்படுத்துவான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அதற்கு அடுத்ததாக பெருமான சிலந்தா ஓலே அவர்கள் சொல்கின்றார்கள் இறைவனுக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருங்கு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை கூடுதலான வழிபாடுகளில் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் என்று சொல்கின்றான் ஆக வழிபாடுகள் மூலமாக நாம் இறைவனின் பக்கம் நெருங்கிக்கொண்டே கொண்டே வரும் இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைப்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வழிபாடுகள் மூலமாக என்று சொல்லும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் வழிபாடுகளை அதிகமாக்கி கொண்டே வருகின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மாறுபட்டு இந்த மாதத்திலே நாம் அதிக அதிகமாக திருக்குறானை ஓதக்கூடியவர்களாக மாறுகின்றோம் அதிகமாக தொழுகையிலே இடப்படக்கூடிய கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் ஆக இது மாதிரியான வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் கடைபிடித்தோமே ஆனால் இறைவன் நம்மை நேசிக்கின்றேன் நான் நேசிப்பேன் என்று சொல்வதாக பெருமானார் சிறந்த சிலம்பர்கள் சொல்கின்றார்கள் இறுதியாக அவர் சொல்கின்றார் அவ்வாறே அவரை நான் நேசிக்கும் பொழுது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்குகின்ற காலாக நான் ஆகிவிடுகின்றேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் அவன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நான் பாதுகாப்பேன் என் இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதைப் போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை என்று புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது வசனத்து ரெண்டாவது அதிசாக இதை இடம்பெற்றிருக்கின்றது அருமையானவர்களே எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை பெருமான சலல்லா சொல்லும் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்கின்றான் என்று பாருங்கள் ஒரு இறை அடியான் இறை நேசத்திற்குள்ளாகப்பட்டவர்கள் இறைவன் அவர்களுடைய செவியாக நாம் நல்லவற்றை மாத்திரம் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றான் அப்படி இறைவன் ஒரு இறை அடியானுடைய செவியாக இறைவன் மாறுகின்றான் என்பதாக இறைவன் சொல்கின்றான் மா அடுத்ததாக அவனுடைய கண்ணாக நல்லதை மாற்ற மாத்திரமே பார்க்கக்கூடிய அவனுடைய கண்களாக இறைவன் மாறுகின்றான் என்று சொல்கின்றான் அவன் ப கைப்பற்றுகின்ற அனைத்தும் அவனுடைய கையாக இறைவன் மாறுகின்றான் நல்லவற்றை மாத்திரம் செய்யக்கூடிய அந்த தூண்டுதல் இந்த கைகள் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நாம் நடக்கக்கூடிய பாதை அனைத்தும் நம்முடைய கால்களாக இறைவன் மாறுகின்றான் என்று சொல்லும் பொழுது ஒரு இறையடியான் நேரிய வழியை தவிர வேறு எந்த வழியும் வழி தவறிச் செல்ல மாட்டான் என்பதை இறைவன் நேசிக்கின்றான் இறுதியாக இறைவன் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுகின்றேன் யாருடைய உயிரை ஒரு இறையடியானுடைய உயிரை கைப்பற்றுவதிலே இறைவன் தயக்கம் காட்டுகின்றான் இறைவன் நேசித்த ஒரு உயிரை கைப்பற்றுவதிலே இறைவன் தயக்கம் காட்டுகின்றான் என்று பெருமாண சுல்லாவலி சொல்லும் சொல்கின்றார்களே அன்பானவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் நேசத்தை நாம் பெற வேண்டாமா அல்லாவின் நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் இறைவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் உளப்பூர்வமாக இறைவனை நேசிக்க வேண்டும் நாம் எப்படி இந்த நோன்பை நமக்கு இவ்வளவு கோடை காலத்தில் இவ்வளவு வெயில் அடிக்கும் பொழுது லுகருடைய சமயத்திலும் அசருடைய சமயத்திலும் ஒது செய்யும் பொழுது கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி நம்மளுடைய தொண்டைக்குள்ளே போனால் அது நமக்கு தெரியும் ஆனாலும் என்னுடைய இறைவனுக்காக அந்த ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய தொண்டைக்குள் இறங்கக்கூடாது என்பதை எவ்வளவு கவனமாக இருக்கின்றோமோ உளப்பூர்வமாக நாம் நோன்பு நோக்கின்றோமோ அந்த பயிற்சி இறைவனை உளப்பூர்வமாக நாம் நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இறைவன் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்று தன்னுடைய திருமறையிலே பட்டியலிட்டு சொல்கின்றானோ அந்த பட்டியலின்படி நம்முடைய வாழ்க்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் அந்த பட்டியலின் அடிப்படையிலே நம்முடைய 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 வாழ்க்கையும் நம்முடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல குடும்பம் பிள்ளைகள் அண்டை வீட்டார் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய அனைவர்களிடத்திலுமே நாம் வெறுப்பை விதைக்காதவர்களாக ஒருபோதும் இறைவன் வெறுப்பை விதைப்பவர்களை நேசிப்பதில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களோடு நல்ல உறவு முறைகளோடு நாம் வாழக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள் தின்னமாக அல்லாஹ் கொடுமைக்காரர்களை நேசிப்பதில்லை என்று நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்திலே நாற்பதாவது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான் அநீதி இழைப்பவரில் இருந்து நாம் தடுத்து வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் தின்னமாக நம்பிக்கை துரோகம் செய்பவர்களையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று நாலாவது அத்தியாயத்திலே நூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கின்றான் நம்பிக்கை துரோகத்தில் இருந்தும் துரோகத்தில் இருந்தும் பாவம் புரிவதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருப்பவர் பாவம் புரிவதே தன்னுடைய வழக்கம் என்று சொல்லும் பொழுது பாவத்தை புரிந்துவிட்டு அதன் அதன் அதிலிருந்து மீண்டு இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் திரும்ப திரும்ப அதை செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவம் புரியவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று சொல்கின்றான் ஒருபோதும் பெருமை அடிக்காதீர்கள் ஏனென்றால் அகந்தை கொள்வோரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை அன்பானவர்களே இதை பெருமான சுரந்தாக செல்லும் அவர்கள் மறுமையினுடைய நிகழ்வாக இதை தொடர்ந்து சொல்கின்றார்கள் ஒருவர் இந்த உலகத்திலே ஒருவரை தொழுகையாளி என்று ஒருவர் காண்பிக்க வேண்டும் என்று தொடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே தன்னை ஒரு நோன்பாளி என்பதை ஒருவர் காண்பிப்பதற்காக இறைவன் இந்த உலகத்திலே அவர் செய்கின்றார் என்று சொன்னால் கொடையாளி என்று தன்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவர் தான தர்மங்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அவர் அதற்குண்டான கூலியை பெற்றுவிடுகின்றார் நாளை மறுமையிலே அவருடைய ஏட்டை துறந்து பார்க்கும் பொழுது அதிலே அவர் செய்த தொழுகையும் இருக்காது நோன்பும் இருக்காது தான தர்மங்களும் இருக்காது அப்பொழுது இறைவன் சொல்வான் அதனுடைய கூலியை நீ இந்த உலகத்திலேயே பெற்றுவிட்டாயே என்று இறைவன் சொல்வதாக பெருமான அவர்கள் நமக்கு சொல்கிறார்களே அப்படிப்பட்ட அந்த பெருமையிலிருந்து நாம் மீண்டு வாழ வேண்டும் பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இறுதியாக அன்பானவர்களே இந்த மாதம் நமக்கு உணவு கட்டுப்பாடை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் ஆனால் வரைமுறைக்கு மாற்றமாக இந்த மாதம் உணவு திருவிழாக்களாக நம்முடைய தெருக்களிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தோராவது வசனத்திலே சொல்கின்றான் வீண் விரயம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பெரும் பெரும் விஷயமாக அதை ஒரு தவறாக கருதாத ஒரு என் ஒரு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட வீண் விரயத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் அக்டோபர் மாதம் தொடங்கிய கசாவிலே தொடங்கிய அந்த வார் குண்டுகளும் குண்டு மலைகளும் பொழிந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றி கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு உணவும் தண்ணீரும் இல்லாமல் அந்த மக்கள் அங்கே துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே நம்முடைய உணவுகளை அன்றாடம் வீண்விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் யாரையெல்லாம் நேசிப்பதில்லை என்று சொல்கின்றானோ அந்த பட்டியலிலிருந்து நாம் விலகி வாழக்கூடியவர்களாக இறைவன் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்று சொல்கின்றானோ அல்லாஹினுடைய நேசத்திற்குரியவளாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நேசத்திற்குரியவளாக வாழ்ந்து இம்மையிலும் வெற்றி கொண்டவர்களாக மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த புரிவானாக வாஹிர் தஃானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமும் வரமத்தி வர